ரைஸ்லார் யேசு கே புகழ் இயேசு கே நன்றி மரியே வாழ்க இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான மாலை வேலைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் ஆராதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் மார்க் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வாசிக்கு கேட்போம் தொழுகை கூட தலைவர்களில் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வரிந்தி வேண்டினார் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே ஜபக்குட தலைவர் யாயீர் இயேசுவினுடைய காலிலே விழுகிறார் தன்னுடைய பன்னிரண்டு வயது மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் அதனால் இயேசுக்கு இயேசு இயேசு வெட்டத்தில் வந்து நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அப்பொழுது அவள் நலம் பெற்று சுகமடைவாள் விடத்தில் சொல்லுகிறார் யிருடைய விசுவாசம் இயேசு என் மகள் மீது கை வைத்தார் என்றால் உடனே சுகம் கிடைக்கும் என நம்பிக்கை கொண்டிருந்தார் யாயிர் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போகும்போதுதான் பெரும்பாடுள்ள ஸ்ரீ இயேசுவை சந்திக்கிறார் பெரும்பாடு ஸ்திரீக்கு அற்புத சுகம் கொடுக்கிறார் அப்படி சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஜபக்குட தலைவர் யாயிருடைய வீட்டிலிருந்து ஒருவர் வந்து உம்முடைய மகள் இறந்து விட்டால் இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்டு இயேசு அஞ்சாதே நம்பிக்கையோடு மட்டும் இரு அவள் பிழைப்பால் என்று ஏசு சொல்லுகிறார் அந்த தன்னை தேடி வந்த அந்த ஜபகுட தலைவனுக்கு அவனுடைய உள்ள கலக்கத்தை அவர் போக்குகிறார் அஞ்சாதே நம்பிக்கையோடு மட்டும் இரு உன்னுடைய மகள் பிழைப்பால் உன்னுடைய வீட்டிலிருந்து வந்த ஆட்கள் உன் மகள் இறந்து விட்டால் என்று சொல்லுகிறார்கள் பயப்படாதே நம்பிக்கையோடு இரு விடத்தில் நாம் விண்ணப்பம் வைக்கும் பொழுது நம் உள்ளத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை இயேசு கண்டிப்பாக செய்வார் என் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் அதைத்தான் இயேசு ஜபகுடா தலைவன் யாயிரிடத்திலே சொல்லுகிறார் அஞ்சாதே நம்பிக்கையோடு மட்டும் இரு கிறிஸ்து ஒரு மனிதனை பார்த்து அஞ்சாதே என்று சொன்னால் அதன் பிறகு ஒரு மிக பெரிய அதிசயம் அற்புதம் நடக்கும் என்பது பொருள் ஜபுகுட தலைவருடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து செல்லுகிறார் அங்கு மாரடித்து புலம்பினவர்களை பார்த்து அலாதீர்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்று கூறுகிறார் எல்லோரும் நகைக்கிறார்கள் இயேசு அந்த ஜவக்குட தலைவன் வீட்டிற்குள் தன்னுடைய சீடர்கள் பேதுரு யோவான் யாக்கோபு சிறுமியுடைய தாய் தந்தை இயேசுவோடு சேர்த்து ஆறு பேர் தான் அந்த வீட்டிற்குள்ளே செல்லுகிறார்கள் இறப்பு வீட்டில் நிறைய பேர் இருப்பார்கள் இறுதி சம்பிராதயம் செய்வதற்கு ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் அனுமதிக்கவில்லை சீடர்கள் அந்த சிறுமியுடைய தாய் தந்தையை மட்டும் அழைத்து வீட்டிற்குள்ளே சென்று இயேசு என்ன செய்கிறார் இயேசு அந்த சிறுமியினுடைய கையை பிடித்து சிறுமியை எழுந்துரு என்று கூப்பிட்டார் அந்த சிறுமியுடைய கரத்தை பிடிக்கிறார் தம்முடைய வல்லம் இல்ல வார்த்தையால் சிறுமியே எழுந்துரு என்று சொல்லுகிறார் அந்த பெண்ணுக்கு உயிர் மூச்சு உடனே வரவே அவள் எழுந்து உட்கார்கிறாள் யாயிருடைய நம்பிக்கையும் அதுவாகத்தான் இருந்தது இயேசு என் மகள் மீது கரம் வைத்தால் உயிர் பிழைப்பால் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் இன்று நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மீது முழுமையாக வைப்போம் அன்பு தகப்பனே இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியவரை உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் இறைவா இறந்து போன யாயிர் பன்னெண்டு வயது மகளை உம் கரம் வைத்து சுகமாக்கியவர உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் உயிரோடு கூட இலை செய்தவர இதோ இந்த நாட்களில பல நாட்களாக உடல் நலம் இல்லாமல் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்முடைய திருப்பெயரை இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே என் மீது மனமிறங்கும் என்று உம்முடைய திருப்பெயரை உச்சரிக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக தகப்பனே அவர்கள் உடல் நோய்களை சுகப்படுத்தும் அவர்கள் எந்த இடத்துல அவர்களுக்கு எந்த இடத்துல வலி இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் ஒருவேளை எலும்பு தேய்மானங்களா இருந்தாலும் கூட தகப்பனே அந்த இடங்களில் உம்முடைய வல்லமுயுள்ள கரம் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் கூட செவிக்கிறோம் அப்பா அப்பா தகப்பனே உலக மருத்துவர்கள் கொடுக்கிற மருந்து மாத்திரை மூலமாக தகப்பனே தகப்பனே இயேசுவே நீர் சுகப்படுத்த கூட ஒப்பு கொடுத்து கொண்டாடுகிறேன் ஆண்டவரே மருந்தளிப்பது உலக மருத்துவர்கள் பணி ஆனால் சுகமளிப்பது ஆண்டவருடைய மேலான இரக்கம் ஆம் ஆண்டவரே அப்பா இது இந்த நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீ குணப்படுத்தும் ஆண்டவர நடத்தும் வழிநடத்துமாண்டவர மீட்பர் இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமேன்